அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு மிளகு ரசம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. அது கூடயே ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ புளி ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயேவும் நம்ம சீரக மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மூணையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் மிளகு துவரம்பருப்பை இந்த அளவுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை வந்து தோல் உரிக்காமலே சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்காமல் சேர்த்திங்கன்னா தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகம்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. புளி தக்காளி எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக கரைக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி வந்து நாங்கள் வந்து வீட்டிலேயே தட்டி சுத்தம் பண்ணி வச்ச புளி, அதனால் கல் மண் எதுவுமே இல்லை. நீங்கள் கடையில் வாங்கின புளியாக இருந்தால் கல் மண்ணெல்லாம் இருக்கும். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியை ரசத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்தை தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகுப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ அது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரக மிளகெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கரைச்சி வச்ச புளி தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட அது கூடயே ஒரு சிட்டி அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக்கி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ரசத்தை வந்து கொதி வர விட்டுறாதீங்க. கொதி வந்துருச்சுனாலே ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா நுரக்கட்டி வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. அப்போ தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வந்தோடனே இறக்கிடணும், இல்லைன்னா கொதி வந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க.